Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. Mi.com, Amazon.in மற்றும் மீ சில்லறை விற்பனை நிலையங்களில் May 23 முதல் விற்பனை தொடங்குகிறது. அன்னைக்கு நைட் வந்த போதும் அவன் பாட்டுக்கு போனான். அவன் பாலை குடிச்சு, எனக்கு பாலெல்லாம் குடிச்சு பழக்கமே கிடையாது, எனக்கெல்லாம் பாலை வேணாம் உணவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வர்றது அப்படின்னு படுத்து தூங்கிட்டான். முதல் ராத்திரி அன்னைக்கு வந்து அவளோடு உறவு கொள்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆனா அவன் பக்கத்துல நெருங்க விடாம திட்டும் போதெல்லாம் பொட்ட நாயே பொட்ட நாயேன்னா அதை வந்து திட்டி துரத்துறாங்க. இவகிட்ட சொல்லி பார்த்தோம், நீ என்னமா உனக்கு குடும்ப வாழ்க்கை தான் வேணுமா, இல்லை சரிப்படுத்தினா வாழ்றியா? இல்லவே இல்லை மேடம், இவனோட என்னால் வாழ முடியாது, இவனோட வாழ்றது எனக்கு பிணத்தோடு வாழ்வது போல இருக்குது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் அரிகரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் திருமதி சாந்தகுமாரி மேம் வந்து அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் நம்மள்கிட்ட பேச போகிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுக்கு நிறைய கால்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு கால் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒன்று இருக்கும்ல? காலில் மறக்க முடியாது, மறக்க முடியாத பேசுவோம் ஹரி. சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன வழக்கு பற்றி? இன்னைக்கு நம்ம மீனாட்சியை பற்றி பேசலாம்னு தோணுது. ஓகே. இந்த பொண்ணு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணு, ஆனால் வாழ்ந்ததெல்லாம் மும்பையில் தான். மும்பையில் வாழ்ந்த பொண்ணுங்கிறதுனால நான் வந்து ஒரு நாள் அந்த பொண்ணை ஃப்ளைட்டில் போகும்போது நான் மீட் பண்ணினேன். என் பக்கத்து சீட்டில் வந்து அந்த பொண்ணு உட்காந்தாங்க. சும்மா பரஸ்பரம் யாராவது என்னங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டபோது நான் வக்கீல்னு தெரிஞ்சவுடனே அவளுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு, ஆஹா நான் வக்கீலையே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து ஒன்றுன்னா, ஏன் மேடம் யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்காகலாம் கேஸ் போட முடியுமான்னு. ஏமா இப்படி பொத்தாம் பொதுவில் கேட்குறியே, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா? இல்லை வழக்கமாக அடித்தா உதச்சா அதை வந்து நம்ம கொடுமைன்னு சொல்லுவோம் இல்லையா மேடம், அதுக்கு நம்ம வந்து போடலாம் அப்படின்னு நான் பேப்பர்லலாம் படித்ததில் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் வித்தியாசமெல்லாம் இருக்காங்களே, வித்தியாசமாக வித்தியாசமானு சொல்லுது அப்படிஞ்சு அந்த பொண்ணுனால அதை சொல்லவே முடியல. விஷயம்னே சொல்லலை. என்ன விஷயம்னு சொல்லலை. சரி விடு, ஏதோ கேட்க வர்ற, எப்போவாது நல்ல ஞாபகம் வந்து வெளிப்படையாக பேசலான்னா அப்போ பேசலாம், ஓகே பைன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் தான் அந்த பொண்ணை நான் சந்தித்தேன். அப்போ தான் சொன்னேன், இல்லை மேடம் நான் உங்களை வந்து கட்டாயமாக பார்க்கணும், உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுங்க, ஏன்னா இப்போ ரொம்ப முத்திடுச்சு அப்படின்னா. என்ன முத்திடுச்சு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் மேரிட்டல் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் அந்த இஷ்யூஸை பற்றி உங்களுக்கு பேசணும்னு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கே வந்தாங்க லக்கீலி. ஸோ அந்த பொண்ணு என்னை வந்து சந்தித்தான். எங்களுக்குள்ளே காமனாக இந்த நாய் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் அவளுக்கும் பிடிக்கும், அதனால் அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம் மேடம், ஆனால் இப்போல்லாம் என்னால் நாயை வைக்கவே முடியறதில்ல மேடம் வீட்டில் அப்படின்னா. என்ன விஷயம், ஏன் உனக்கு தான் நாய் பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் ஏன் அப்படின்னு. அப்போ இல்லை மேடம், நாய் வச்சா அடித்து அடித்து விரட்டுறாரு மேடம் அவர், திட்டும் போதெல்லாம் பொட்ட நாயே பொட்ட நாயேன்னா அதை வந்து திட்டி துரத்துறாராம். என்ன பிரச்சனை, பேசலாமா அப்படி? இங்கேயே இதே இடத்துல தான் உட்காந்து பேசினான் அந்த பொண்ணு. கல்யாணாயி போகும்போது எனக்கு அவருக்கு மனநிலை சரியில்லைன்னு எனக்கு தெரியாது. ஓ, நான் வந்து நான் ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற பொண்ணு தான். இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையாக இருக்குது, அவங்களுக்கு ஒரே பையன், நல்ல பெரிய வீடு, மும்பையில் நல்ல பெரிய வீடு இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். நாம் பார்க்குற குலம் கோத்திரம் உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் உண்டு தானே, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு பையனும் நல்லா இருக்கான், ஒரே பையன், எவ்வளோ பெரிய வீடு சொத்துக்கிட்டலாம் இருக்குது, அதனால் இந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னாங்க. பையனும் நல்லா படிச்சிருந்தான் மேடம். என்ன படிச்சிருந்தான்? அவன் எம்டெக் வரைக்கும் படிச்சிருந்தான் மேடம். அப்புறம் சந்தோஷம் தானே, கல்யாணம் பண்ணிட்டு இருந்தானே அப்படின்னு வந்தானா. கோட்சி பீரியடுன்னு ஒன்று இருக்கும், ஒரு நிச்சயத்துக்கும் திருமணத்திற்கும் இடைப்பட்ட நாட்களை இந்த காலத்து பெண்கள்னால் அதை கோட்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோனில் பேசுவாங்க, அல்லது எங்கேயாவது சந்திப்பாங்க, ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவ கூப்பிட்றா, அவன் வந்து வாங்க நம்ம வெளியே போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு. இல்லை இல்லை வரல, எனக்கு அதுலையெல்லாம் நம்பிக்கையே இல்லை. எதில் நம்பிக்கை இல்லை? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே போய் சுற்றுறதுலையெல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்ம ஒன்றும் சுத்த போகலையே, நம்ம தெரியாதவங்களும் இல்லையே, நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு தானே, நீங்கள் வாங்கங்கிற. இல்லை வரலைங்கிறான். ஃபோன் பேசுவா, ஹலோ அப்படிமா, என்ன எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா, என்ன வேலையெல்லாம் நல்லா போச்சா அப்படின்னு டக்குன்னு வச்சுருவானா. ஒரு கல்யாணம் பண்ணுற ஒரு ஆண் கல்யாணம் பண்ணுற பெண்ணிட்ட
எவ்வளவு சந்தோஷமா பேச, எத்தனை விஷயங்கள் இருக்கு, எத்தனை ரகசியங்கள் மனசுல புதஞ்சிருக்கு. இம்ப்ரெஸ் பண்ண எவ்வளவு வேலையும் செய்யறோம். இம்ப்ரெஸே பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும் இல்லை நான் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதாக இருக்கும், ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பையன் சரியாகவே பேச மாட்டேங்கிறான்ப்பா, கொஞ்சம் விசாரிச்சிங்களா என்ன ஏது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் நல்ல குடும்பத்து பையன்தான், அவங்க ஆச்சாரமாக வளர்த்துருப்பாங்க, அதனால தான் இப்படி இருந்திருக்கும், ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் அதை சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த அப்பா வந்து மகன்கிட்ட, ஏண்டா நீ பேசவே இல்லையாடா அந்த பொண்ணுக்கு மீனாட்சிக்கிட்ட அப்படின்னு அவர் சொல்ல. சரின்னா அதுக்கப்புறம் அவன் ஒரு தடவை ரெண்டு தடவை பேசுவான், என்ன சாப்பிட்டியா, எங்கேயாவது போனியா வந்தியா அப்படின்னு கேட்பான். அதாவது ரொம்ப நெருங்காமலும் ரொம்ப விலகாமலும் அப்படி ஒரு பேச்சு அதில் இருந்தது. அது தென் கல்யாணம் நடந்தது நல்லபடியாக. ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்து கல்யாணம் பண்ணினாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த குடும்ப வழக்கங்கள், அந்த சடங்குகள் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சேர்த்து செஞ்சபோது இவளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அப்போ கூட ஓரக்கண்ணில் தன் புருஷனை பார்க்குறா. அந்த மையம் நீங்கள் வச்சுருப்பாங்க தெரியுமா, சில இடங்கள்லாம் கல்யாணத்தில் அதெல்லாம் வச்சிருக்கே, இதெல்லாம் என்ன ஒரே காமெடி அல்ல உனக்கு அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் சொல்லப்படாது அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போது அப்போவாது யாருமே இப்படி குனிஞ்சு சிரிப்பாங்க, ஒரு அந்த மனவரியை சுற்றி வரும்போதாவது கையை பிடிச்சி ஒரு அழுத்தாவது அழுத்துவாங்க, இதெல்லாம் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம், எதுவுமே இல்லை. அந்த மரக்கட்டை பாட்டுக்கு போகுது சுற்றுது, இந்த பொண்ணு பின்னாடியே போகிறா. அப்பவும் அவளுக்கு மனசு சங்கடமாக தான் இருந்தது. தென் அன்னைக்கு நைட்டு வந்தபோதும் அவன் பாட்டுக்கு போனான். அவள் பாலை குடிச்சு, எனக்கு பாலெல்லாம் குடிச்சு பழக்கமே கிடையாது, எனக்கெல்லாம் பாலை வேணாம் உணவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வர்றது அப்படின்னு படுத்து தூங்கிட்டான். ஐயோ, முதல் ராத்திரி. அப்போ முதல் ராத்திரி சரி, உண்மையிலேயே வந்து நிறைய சடங்குகள்லாம் இருக்குது அவங்களுடைய சமுதாய வழக்கப்படி, அதனால் ஒருவேளை அவன் தூங்கியிருக்கலான்னு நினச்சி இந்த பொண்ணும் படுத்து தூங்கிடுது. அடுத்த நாள் வெளியே வரும்போது வெளியே இருக்கக்கூடிய அவங்க அம்மா கேட்கலாம், ஆனால் அவங்க அம்மா அங்கே இல்லை. அவங்க அத்தை மட்டும், என்னம்மா என்ன பண்ணுறான் அவன், காஃபி கேஃபி கொண்டு போய் கொடுனாங்க, அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது, மாமியார் ஒன்றுமே பேசுறதில்ல. தென் வரவன் காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போனாங்க. குளிக்க போனவன் ஒரு மணி நேரம் குளிக்கிறான். இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்க என்ன தான் பண்ணுறீங்க பாத்ரூமில், வாங்க என்ன நீ குளிக்க கூட விடமாட்டியா அப்படின்னு அவன் சத்தம் போடுறான். வெளியே வந்து உனக்கு என்ன அவசரம் அதுக்குள்ளார அப்படின்னு கேட்குறான். இல்லை போய் ரொம்ப நேரம் ஆச்சேன்னு கேட்டேன், வந்துட்டேன். அதாவது சின்ன சின்ன விஷயம், வாஷ்பேசனுக்கு போனால் கையை கழுவலாம், கையை கழுவலாம், முகம் கழுவலாம், இல்லை எச்சில் வந்தால் துப்பலாம், ஆனால் அது எதுவுமே வாஷ் பண்ணாமலே வெளியே வந்துடுறான். மனசுக்குள்ளே ஒரு அருவறுப்பு, என்னங்க நீங்கள் பாருங்களேன், ப்ரஷ் பண்ணீங்க அல்லது வாஷ் பண்ணீங்க அல்லது துப்பியிருக்கீங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாமா, கையோட தண்ணி டேப்பை மட்டும் கொஞ்சம் திறந்து விட்டால் போகிறாதா அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்திருக்கல்ல, நீ என் பொண்டாட்டி தானே, நீ கொஞ்சம் தண்ணியை திருக்கி விட்டா போதாதா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு நாள் பார்க்குறான் பாத்ரூமுக்கு போனவன், பாத்ரூமுக்கு போனவன் போயிட்டு க்ளீன் பண்ணாமலே வந்துடுறான். இந்த விஷயம் வந்து அங்கே டிவியில் பேசலாமா அப்படின்னு எனக்கு தெரியலை, ஆனாலும் இதை சொல்லணும். இந்த மாதிரி மன நோயாளிகள் அப்படியே இருந்திருக்கிறாங்க. நீ ஒய்ஃப் தானே, நீ போ, நீ போய் எல்லாம் கழுவி விடு அப்படின்னு. அதாவது ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம கதவை திறந்து வச்சு உட்கார்றது அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய வைக்கிறது எந்த பெண்ணுக்குமே அடுக்காது. நீ வந்து திருமண உறவு கொள்ளலைன்னா கூட அதை கூட சரி பண்ணலாமான்னு பார்க்கலாம், அல்லது தள்ளி வச்சுட்டு கூட வாழலாம். ஆனா ஒரு அசிங்கமான ஒரு உணர்வு வந்துடும், அருவறுப்பு வந்துடும். அந்த பொண்ணுக்கு அந்த அருவறுப்பு வந்திருக்கு. தென் வந்து இதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள தாம்பத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சு இவன் அவங்க அம்மாட்ட பேசுகிறா, அவங்க அம்மா வந்து இவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. அன்றைக்கெல்லாம் வீட்டில் ஒரே கசமுசப்பாக நடந்திருக்கு, அவங்க அம்மா பிடிச்சி பையனை திட்டிருக்கான். அன்னைக்கு வந்து அவளோடு உறவு கொள்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் அவன் பக்கத்தில் நெருங்க விடாமல் ஒரு மாதிரி வாடை அடிக்குது அவன்கிட்ட. அவன் வந்து க்ளீனாக இல்லாத ஒரு ஆள் போல் இருக்கு. உங்களுக்கு இயல்பான மனித கழிவுகள்லாம் இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் ஸ்மெல் வரும்னு உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் வந்தாலே அவளுக்கு அருவறுப்பாயிடுது. இவன் என்ன சொல்கிறான், அவள் பக்கத்தில் வரவே விட மாட்டேங்கிறான்னு போய் வெளியே சொல்கிறான். இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்ல முடியும், இவன் எங்கிட்ட வந்து பேசினவ சொல்கிறான், ஒழுங்காக கழுவிக்க கூட மாட்டாமா இப்போ மேடம், எனக்கு அவனை பார்த்தா முதல்லாம் வந்து என்னோட இருக்க மாட்டானான்னு இருந்தது, இப்போ என் பக்கத்தில் வந்து இருந்துருவானோன்னு தோணுது, இப்போ நான் இதுக்கெல்லாம் டைவர்ஸ் கேட்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன்,
இதுக்கெல்லாம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு வகையான கொடுமைப்படுத்துதல். நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஃபிசிக்கலாக கொடுமைப்படுத்துவாங்க, அடித்து மன ரீதியாக கொடுமைப்படுத்துவாங்க. இது பல ரீதியாகவும் இணைந்த ஒரு விஷயம். இது ஒரு மன ரீதியான கொடுமை தான், ஹெல்த் இஷ்யூ கூடவே, ஹெல்த் இஷ்யூமும் கூட. அதனால் என்ன பண்ணலாம், சரி நீ வா முதல்ல ஒன்று போடலாம், இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்கங்கிற இதுலையே வந்து நம்ம ஒரு கேஸை போடலாம். போட்டதுக்கப்புறம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம நெரேட் பண்ணுவோம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன அந்த அறுவருக்கு தகுந்த விஷயங்களை எல்லாம் சொல்லலாம். ஒரு பக்கம் தாம்பத்தியம் இல்லாமே, ஆனால் அது இல்லாட்டி கூட நான் வாழ்வேன், ஆனால் இதை வந்து என்னால் சகிச்சுட்டு வாழ முடியாதுன்னு சொல்லலாம். கோர்ட் எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் போட்டோம், நோட்டீஸ் கொடுத்தோம், நோட்டீஸ் கொடுத்தேன், அவன் வந்தான். அவன் வந்தவன் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமில்லை ஆக்கும் அப்படின்னா, அப்புறம் நாங்கள் திரும்பவும் அந்த நாங்கள் என்னென்ன குறையெல்லாம் சொன்னமோ அந்த அடிப்படையில் சொன்ன உடனே நீதிபதி ஐயாவே சொன்னார், ஏன் நீங்கள் ஏதாவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கலாமே, சரி பண்ண முடியும்னா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட்டை வர சொல்லி நாங்கள் வந்து ஒரு மனு போட சொன்னோம். மனு போட்டோம், அவர் சொன்னார் நாங்கள் மனு போட்டோம். மனு போட்ட பிறகு அவரும் ஒரு உத்தரவு கொடுத்தார். ஆனால் உத்தரவு கொடுத்த பிறகு அந்த பையன் சைக்கியாட்ரிஸ்ட்டை வரமாட்டேங்கிறான். என்ன நீ பைத்தியம்னு கட்டுறியா, பைத்தியம்னு பட்டம் கட்டுறியாங்கிற அவங்க அம்மா அதுக்கு மேலே எப்படி என் பையனை வந்து நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நீ வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கே வர வேண்டாம். இப்போல்லாம் ஃபேமிலி கோர்ட்டில் அட்டாச்மெண்ட் இருக்குது. என்னென்னா அங்கேயே வந்து மனநல ஆலோசகர் இருக்காங்க. ஓ, அந்த சைக்கியாட்ரி படித்தவங்க தான் அவங்க இந்த மாதிரியான ஸ்பெஷலான கேசஸ் எல்லாம் கவனிக்கக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா இவ சொல்லவும் அவன் பண்ணுறது அவன் சி ஒரு மனிதன் வந்து சுத்தம் இல்லாதவனாக இருந்தா, அறுவருக்கு தக்கவனாக இருந்தா, அது பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியணும்னு இல்லை. உங்கள் பக்கத்தில் வந்தாலும் வாடகை அடிக்கும், இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தாலும் இருக்கும். அப்போ அங்கே உட்காந்து பேசும்போது அல்லது அவனுடைய முகம் பாவனை சிரிக்கும்போது பற்கள் எல்லாருக்கும் தெரியும். உண்மைதானே, பற்கள் வித்தியாசமாக இருந்தால் உங்களுக்கு தெரியாதா? அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா சொன்னாங்க, சம்திங் இஸ் ராங் வித் தட் மாய், நீங்கள் இவங்கள அனுப்பணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பையன் போக மாட்டேன்ட்டான், நான் சைக்கியாட்ரிஸ்ட்டே போக மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா கிட்டையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா உட்காந்து மீடியேஷன்னா அப்போ மீடியேஷனில் பேசலை, ஆனால் அதை தாண்டி ரெண்டு வக்கீல்களும் சேர்ந்து அவங்கள வச்சு பேசி அவங்க வக்கீலுக்கும் புரியுது ஏதோ அவங்ககிட்ட வித்தியாசமாக இருக்குது, அவன் வந்து நார்மல் இல்லை அப்படின்னு அவளுக்கு தெரியுது. இவகிட்ட சொல்லி பார்த்தோம், நீ என்னம்மா உனக்கு குடும்ப வாழ்க்கை தான் வேணுமா, இல்லை சரிப்படுத்தினா வாழ்றியா? இல்லவே இல்லை மேடம், இவனோட என்னால் வாழ முடியாது, இவனோட வாழ்றது எனக்கு பிணத்தோடு வாழ்வது போல் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். எப்போவும் வந்து அந்த வாடை தான் வருது அவன்கிட்ட அப்படின்னு. அதனால் அதை சொன்னோம் நாங்கள் ஜட்ஜுக்கிட்ட. அப்புறம் அவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை, வரவே இல்லாததுக்கு பிறகு அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்து எக்ஸ்பார்ட்டி ஆச்சு. அவன் வராமலே ஒருதலைப்பட்சமான தீர்ப்புன்னு சொல்லுவாங்க, அது செல்லத்தக்க தீர்ப்பு தான். அந்த அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சது. அந்த பொண்ணு வெளியே வந்துட்டான், வெளியே வந்துட்டு அவள் இப்போ நிம்மதியாக இருக்கிறான். மீனாட்சி வாழ்க்கை சுபிக்ஷமாயிடுச்சு. சுபிக்ஷமோ இல்லையோ, ஐயோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இங்கே ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே நீங்கள் உட்கார முடியும்? வாய்ப்பே இல்லை, வீட்டு டாய்லெட்லேயே உட்கார முடியாது. அதை சொல்லுங்கள். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப நம்ம பர்சனல் கிளீன்னஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் ஒரு மனுஷன் வந்து அப்படி இருக்கிறதுங்கிறது அது ஒரு வியாதி. நீங்கள் மைக்கேல் ஜாக்சனை பார்த்தீங்க, கண்டிப்பாக கையை கழுவிட்டே இருப்பான், ரொம்ப அப்போவே மாஸ்க் போட்டிருப்பான். அவனுடைய நோயே அதுதான், ரொம்ப சுத்தமாக இருக்கு. ஓசிடின்னு சொல்லுவாங்க அது. ஓகே, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநோய். இப்போ இந்த வாரம் நான் வந்து விகடன் படித்தேன், அதில் பார்த்தா சில நடிகைகள் எடுக்கிற விசித்திரமான விஷயங்கள் அப்படின்னு போட்டிருக்கான். ஒரு அம்மா வந்து வாரத்துக்கு மூணு நாள் ஊதா கலர் காய் தான் சாப்பிடுவான், புரியுதா? ஒன்றா கத்திரிக்காய் சாப்பிடணும், ஊதா கலரில் இருக்கக்கூடிய லெட்யூஸை சாப்பிடலாம், இது மட்டும்தான். இது ஒரு வியாதி தான் உண்மையில், மனசளவில். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸை நான் போடவே மாட்டேன், இந்த கலர் எனக்காக. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள். அதில் இந்த ஆளுக்கு வந்து தன்னை க்ளீனாக வச்சுக்கணுங்கிற அந்த குணம் இல்லாததுனால தான் அவர் இவ்வளோ அருமையான பொண்ணு, நல்ல பொண்ணு தெரியுங்களா அந்த பொண்ணு, பாவம் அதனோட வாழ்க்கை அப்படியாச்சு. பட் நவ் ஷி ஹஸ் கம் அவுட் ஆஃப் இட். அவன் நல்ல போல்டான பொண்ணுங்க, நல்லா படிச்சிருக்கான் அந்த பொண்ணும், எங்கே இருந்தாலும் நல்ல வேலையும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கவும் முடியும். ஷீ இஸ் ஹாப்பி நவ். எப்போவாது ஒரு தடவை ஹலோ ஹலோ மேடம் ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன் அப்படிங்கிற அளவில் இருக்கு. ஓகே, முக்கியமாக சொல்ல போனால்
நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் பையன் வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் பெண்களை வந்து கட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்கு இது பெரிய ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது. ரெண்டாவதுங்க, இந்த ஒரே பையனை வச்சுருக்கிறவங்க தம் மகனை வந்து பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க நிறைய பேர். அதை வந்து அடுத்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கெல்லாம் மனசு இருக்காது, ஆனாலும் சமூகத்திற்காக கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வழக்குகள் வந்திருக்கு எங்கிட்ட, அதனால் அப்படியும் கூட இருந்திருக்காங்கன்னு பார்த்து நிறைய விஷயம். நான் வந்து எப்போவுமே காதல் திருமணத்தினுடைய ஆதரவாளருங்க. எந்த அப்பாவும் தம் பெண்ணுக்கு கெட்டது நினைக்கணும்னு செய்யறதில்ல. அவர் யதார்த்தமாக தான் எல்லாரும் மாப்பிள்ளையை பார்க்குறாங்க, நல்லா செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ பழகாமலே செய்கிற கல்யாணத்தை விடவும் பழகிட்டா ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்க முடியுமே அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரியா, இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திப்போம். நன்றி. Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. Mi.com, Amazon.in மற்றும் மீ சிலரை விற்பனை நிலையங்களில் May 23 முதல் விற்பனை தொடங்குகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.